அத்தை இப்ப ரவுன்ஸ் வருவாங்க, அத்தை வரதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சு வைங்க சரியா? நந்தினி இங்க வா, போய் வேலையை பாருங்க. வாங்கத்த, இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. நான் வரது இருக்கட்டும், நீ எதுக்கு சம்பந்தமே இல்லாம ஃபேக்டரிக்கு வந்திருக்க? என்னத்த, ஒரு வருங்கால பிசினஸ் மேக்னேட்டை பார்த்து இப்படி கேள்வி கேக்குறீங்க? ஹலோ, அம்மா உன்னை பார்த்து கேட்டாங்க. மாமா, இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. நான் பிசினஸ் மேக்னெட்னு சொன்னது என்னதான்? ஓ, உனக்கு இந்த ஆசைலாம் வேற இருக்கா? ஏன் மாமா, இருக்கக்கூடாதா? ஆசை இருக்கிறது தப்பில்ல, ஆனா அதை அடையறதுக்கு உழைக்கணும். அதுக்குதான் அத்த இன்னில இருந்து ட்ரைனிங் எடுத்துக்கலான்னு ஃபேக்டரிக்கு வந்திருக்கேன். இங்க நடக்கிற சின்ன சின்ன வேலையில இருந்து பெரிய பெரிய டீலிங் வரைக்கும் எல்லாத்தையும் பத்தி ஜெட் ஸ்பீட்ல கத்துக்க போறேன். வீட்ல சும்மா இருக்கிறதுக்கு ஒருபடியா ஏதாவது வேலை செஞ்சா சரிதான். சொல்லுங்க மேடம். மேனேஜர் சார், நான் என்ன பண்ண சொன்னா இவ என்ன பண்ணி வச்சிருக்கா? மேனேஜர், நான் உங்ககிட்ட கொடுத்த டிசைன் எங்க சார்? இது இருக்கு சார். அப்ப அதுல இருக்கிற மாதிரி எம்ப்ராய்டரி போட சொன்னா இவ இஷ்டத்துக்கு வேற ஏதோ பண்ணி வச்சிருக்கா? சார், நானும் நீங்க சொன்ன மாதிரி தான் எம்ப்ராய்டரி போட சொன்னேன் சார். ஆனா இந்த பொண்ணு ஏன் இப்படி மாத்தி போட்டிருக்குன்னு தெரியல சார். மல்லி, என்ன பண்ணி வச்சிருக்க? இந்த பேட்டர்ன்ல இருக்கிற மாதிரியான டிசைன் தான் மேனேஜர் என்கிட்ட போட சொன்னாரு. அப்புறம் எதுக்காக இப்படி மாத்தி எம்ப்ராய்டரி போட்டிருக்க? நந்தினி மேடம் தான் பூ டிசைன் வேண்டாம், மாங்காய் டிசைன் போடுன்னு சொன்னாங்க. என்ன நந்தினி, இதெல்லாம் கம்பெனி ப்ராஜெக்ட்ஸ், உன் இஷ்டத்துக்கு நீ மாத்திட்டு இருக்க. உனக்கு யார் இதுக்கெல்லாம் ரைட்ஸ் கொடுத்தது? ஐயோ, நான் எதுவுமே சொல்லல மாமா. கொடுத்த வேலையை தப்பா செஞ்சது இவ, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக என்ன மாட்டி விடுறான்? அவ சொல்றது எல்லாமே போய், அவளை நம்பாதீங்க. நான் எதுக்கு சார் போய் சொல்ல போறேன்? நீங்க சொன்னதை விட்டுட்டு வேற வேலை செய்யணும்னு எனக்கு என்ன வேண்டுதலா சார்? எம்ப்ராய்டரி போடுறத பார்த்துட்டு நந்தினி மேடம் தான் இந்த டிசைன் நல்லாவே இல்லைன்னு மாங்காய் டிசைன் போடுன்னு சொல்லி சொன்னதே இவங்க தான் சார். நான் சொல்றத நம்பலனா நீங்க வேணா சிசிடிவி கேமரா வேணா பாருங்க சார். அவங்க என்கிட்ட வந்து பேசினாங்களா இல்லையான்னு அப்ப தெரிஞ்சிடும் சார் உங்களுக்கு. நான் அவகிட்ட பேசின மாமா, ஆனா இவ சொல்ற மாதிரி போது நிறுத்து. வர்க்ல ஒரு சின்சியர் இல்லாம ஆளாளுக்கு விளையாடிட்டு இருக்கீங்க. நந்தினி மேடம் மாத்த சொன்னப்ப கூட சந்திரா மேடம் சொல்லிதான் நான் இதை செய்யறேன்னு கூட சொன்னேன். அப்ப நான் மதிச்சுதானே ஆகணும் மேடம். யாரு இவ? புதுசா வரப்போற முதலாளியா? நம்ம ஃபேக்டரிக்கு வரப்போற முதலாளி மட்டும் இல்லாம நம்ம அரவிந்த் சார கல்யாணம் பண்ணிக்க போறதும் இவங்க தானா மேடம்? இவங்க தான் மேடம் சொன்னாங்க.